ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் டு சிஸ்தானிஷா வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பெர்ஃபெட் இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இது மட்டும்தான் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து நாங்கள் ரொம்ப பிஸியாக அதுக்கு ரொம்ப டென்ஷனாக எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது அதனால தான் வேறு எதுவுமே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அண்ட் இப்போ வந்துட்டு இருக்கிற வீடியோ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து வாய்ஸ் ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ வந்து எங்கே போயிட்டு பாண்டிச்சேரிலேருந்து திருச்சி போயிட்டுருக்கோம் எதுக்கு அப்படின்னா நம்மளோட பூர்வீக வீடு இருக்கும்ல அதாவது எங்கள் மாமியார் வீடு அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அது வந்து ரொம்ப டேமேஜ்டாக இருந்தது ரொம்ப நாளாக ரெண்டலில் தான் இருந்ததுனால இன்னும் ரொம்ப வஸ்ட் ஆகிடுச்சு மெயின்டைன் பண்ணாமல் ஸோ அதை வந்துட்டு நம்ம அது வந்து ஒரு சிங்கிள் பிஹெச்கே அதாவது ஒரு ரூம் இருக்கும்ல அந்த மாதிரி வீடு அதை வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கார் பார்க்கிங் அதுக்கப்புறம் டைனிங் அண்ட் இன்னொரு ரூம்லாம் போட்டு ஃபுல்லாகவே வந்து புதுசாக அக்க போகிறோம் இதுதான் வந்து முன்னாடி இருந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சும்மா காட்டியிருக்கேன் இந்த மாதிரி மொசைக்கு அது மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க அண்ட் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லாக தட்டிட்டு அண்ட் நம்ம புதுசாக வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அண்ட் டைல்ஸ் போடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ரூம் போடுறது அந்த மாதிரி அண்ட் ஒரு கார் பார்க்கிங் அதெல்லாமே வந்து செய்ய போகிறோம் அண்ட் இங்கே வந்து நிறையா வந்து செடி மரம் அதெல்லாமே இருந்துச்சு அது பட் யாருமே மெயின்டைன் அதனால அது எல்லாத்தையுமே நம்ம எடுக்க போறோம் அதோட கிளிம்ஸ் தான் வந்து இப்போ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னா வீடு வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கணும் ஒரு டைம் அதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இது வந்து அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்த பிக்சர்ஸ் தான் இது இல்லை வந்து நிறைய லேர்னிங் இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றா புதுசாக வாங்குறப்ப இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிடச்ச ஒரு பிக்கெஸ்ட்டு லைக் இது வரைக்கும் நாங்கள் படாத கஷ்டம் வந்து இந்த வீட்டுக்கு தான் நாங்கள் பட்டுட்டோம் நாங்கள் வந்து போட்ட பட்ஜெட் வந்து வேறு பட் வந்து வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து நின்று பட்ஜெட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு பட் நாங்கள் ஏன் வந்துட்டுனா நம்ம ஒன் டைம் வந்து பண்ணுறோம் இது புது வீடு மாதிரியே சூப்பராக பண்ணிடணும் அப்படிதான் தான் நினச்சோம் அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எலிவேஷன்லேருந்து ரூம்லேருந்து அப்புறம் வென்டிலேஷன் பத்தாத மாதிரி இருந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த டோர்ஸ்லேருந்து அப்புறம் அங்கே ஆல்ரெடி இருந்துச்சு வாட்ரூப் அது அப்புறம் அடுப்பு மேடை எல்லாத்தையுமே எடுத்துட்டு புதுசாகவே ஃபுல்லாகவே நாங்கள் வந்து போட்டோம் இதுதான் வந்து ஆக்சுவலி ஒரு டைனிங் அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூம் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ரூமு அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால இது வந்து ஒரு ரெனோவேஷன் மாதிரி இல்லை ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலி ஆனால் தான் வந்து ரேட்டும் எங்கேயோ போய் நின்றுடுச்சு நாங்கள் லோன் வேறு எடுக்கல அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து செலவு பண்ணி ஐ மீன் ரொம்ப லைக் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி நாங்கள் அட் வந்து ஏதோ எங்கள் ஏஜுக்கு வந்துட்டு இது மாதிரி பண்ணது அண்ட் இங்கே தான் வந்து கார் பார்க்கிங் அதெல்லாம் வரப்போகுது அண்ட் இது வந்து கார்டன் ஏரியா வேணும்னா வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு அவங்க கார்டன் ஸ்பேஸ் அது மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது நெக்ஸ்ட் வந்து இந்த வீட்டோட இந்த சும்மா ஒரு பூஜை செய்வோம்ல அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அண்ட் எங்களோட குட்டி லைஃப் அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹோப் வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது நல்லா ஹாப்பியாக தான் இருக்கா Oh.